ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் இயருக்காக ஸ்கூலுக்காக வந்துட்டு புது ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் பென் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் அப்போல்லாம் நான் பால் பென் தான் யூஸ் பண்ணுவேன். இங்க் பென் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து இங்க்கு சிந்திரும், அப்புறம் பெரிக்கன்லாம் எரேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் அதே சைடு எழுதும்போது அந்த லெட்டரை வந்துட்டு எழுதுனா மறைஞ்சு போயிடும், எரேஸ் ஆயிரும். ஸோ அதனால் இங்க் பென் வந்து பிடிக்காது. ஜெல் பென்னும் அப்படின்னா வந்து எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா வராது. அதனால தான் நான் அந்த மாதிரி பால் பென்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. நானும் இந்த பால் பென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து எந்த பால் பென்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு ஒரு குவாலிட்டீடு பிராண்டோட பால் பென் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் அங்கே போய் பார்த்தவொடனே இந்த கலர் தான் வேணும்னு எடுத்து சூஸ் பண்ண தான் இந்த மூணு பால் பென்ஸும். ஒன்று 10 ரூபாய் தான், அதனால தான் நான் மூணு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிது, எக்ஸ்பெஷலாக இது தான் ரொம்ப பிடிச்சிது. நல்லா இருக்குது பாருங்கள், இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்டு இது வந்துட்டு நார்மல் தான், எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி பென்ஸோட எல்லா பென்ஸோட ப்ளூ கலர் தான் இது. இந்த மூணு பால் பென்ஸ் தான் நான் வாங்கினேன். இது வந்து பென்டானிக் பிராண்டு, சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸில் தான் இதை வாங்கினேன் நான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹூக் பென்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ்மேட் ஹூக் வந்துட்டு 0.7 பால் பென் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க நல்லா பிடிக்கிற மாதிரி. அந்த கிரிப்புக்கு ஏதோ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏதோ டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ கல்வெட்டெல்லாம் பண்ண மாதிரி தான் இருக்குது, கல்வெட்டு டிசைன் மாதிரி தான் இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தோம்னா சும்மா அது ஹியர் பாட்ச் மாதிரி ஒரு டிசைன் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஒன்றும் புரியல. இது வந்து ஹூக் பென் வந்துட்டு இப்படி ஒரு கலரில் நான் பார்த்ததே இல்லை. இது வந்துட்டு அந்த ஒரு பென்டானிக்கில் ஒரு பால் பென் காமிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி, பட் இதில் வந்துட்டு இந்த மேலே ரவுண்டில் வர்றது வந்து பென் ஃபுல்லாக வருது. பென் ஃபுல்லாக இதில் வருது பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்துட்டு இப்படி வந்திருக்கு. இந்த ஹூக் பென் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஹூக் பென்ஸ்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெரி காஸ்ட்லி வந்துட்டு நிறைய கடையில் ரொம்ப காஸ்ட்லியாக பார்த்துருக்கேன். பட் இந்த கடையில் இவ்வளோ சீப்பாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. இது 10 ரூபாய் தான், இங்கே எதுவும் இது போட லேபிள் ஓட்டில், பட் கடையில் கேட்கும்போது சொன்னாங்க 10 ரூபாய் தான்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எக்ஸோ ஹவுசர் ஜெர்மனி எக்ஸோட ஜம்போ ஜெல் பென். இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறத பார்த்து தான் நான் ஆக்சுவலாக வாங்கினேனே. பாருங்க, இன்னும் பிரிக்கவே இல்லை, அந்த மேலே ஒரு இது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப தடிசாக இருக்குல்ல, அதோடய ரீஃபிலும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் இது வாங்கினேனே. ஏன்னா வந்து நான் ஜெல் பண்ணேன் அப்படின்னா எழுதும்போது டக்கு டக்குன்னு காலி ஆயிரும். நான் இப்போ வந்துட்டு அதிகமாக ஜெல் பென் வைக்க மாட்டேன், பால் பென் தான் வச்சுருப்பேன் என் பவுச்சில். ஸோ ஒன்று ஜெல் பென் தான், ஒன்று இல்லைன்னா ரெண்டு தான் வச்சுருப்பேன். அதுவும் ஒன்று எப்படிதாவது மோக்கையாக போயிடும், எழுதாது. இன்னொன்று வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரீஃபில் காலியாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய ரீஃபில் வர பென் ஜெல் பென் அப்படின்னா நான் இதைத்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் வந்துட்டு கிளாஸ்மேட்டோட ஆக்டைன் வாங்கினேன், பட் அது வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் ஒரு நாள் வந்துட்டு எழுதவே இல்லை. ரெண்டு பென் கோட்டு போனேன், ரெண்டுமே எழுதலை. அப்புறம் வந்து அதில் ஃபுல் ரீஃபில் இருந்தது, அப்போவும் அது எழுதலை. ஸோ அது ட்ரஸ்ட்டு வர்த்தி. ஸோ அதனால் நீங்கள் அது வாங்கக்கு பதிலாக அந்த மாதிரி ஜெர்மனி ஹவுசர் ஜெர்மனி பென்ஸ் வாங்கலாம். இது வந்துட்டு ட்ரஸ்ட்டு வர்த்தி தலைமை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஹைலைட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா எல்லா கலர்லேயும் ஹைலைட்டர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லா கலர் என்கிட்ட இருக்குது, பேஸ்டல்லையும் கிட்டத்தட்ட இருக்குது. பேஸ்டல் அப்படின்னா பேஸ்டல் நார்மல் எல்லாம் சேர்த்து வந்துட்டு எப்படி இருந்தாலுமே எல்லா கலர்ஸில் இருக்க ஹைலைட்டர் இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட இல்லாத ரெண்டு கலர் தான் வந்துட்டு இது. இது வந்து நியான் கலரு, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த நியான் கலரு. இது பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக ஃபேபர் கேஸ்லோட சூப்பர் ஜெல் க்ரையான் டெக்ஸ்ட் லைனாக இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள். இது எல்லா ஸ்டேஷனரியுமே நான் சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். ஈவன் சரணா ஸ்டோர்ஸில் இல்லாத நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. நான் சில ஐட்டம்ஸ்லாம் காமிக்கிறேன், அதெல்லாம் அமேசானில் மட்டுமே கிடைக்கிற கொரியன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு என்கிட்ட. நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே.
அப்புறம் இது வந்துட்டு ஒரு பேஸ்டல் க்ரீனு, என்கிட்ட வந்துட்டு க்ரீன் இருந்துச்சு ஆனால் அது காலி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு அதில் க்ரீன் இருந்துச்சு அந்த கடையிலையும், பட் இந்த பேஸ்டல் க்ரீன் பார்த்தோன்னே எனக்கு பேஸ்டல் கலர் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் பேஸ்டல் க்ரீனே நான் வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபெவிகாயில்லாம் என்னடா இவ சின்ன ஃபெவிகாயிலாம் காமிச்சிட்ருக்குறாளே 10 ரூபாய் தானே இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான், சின்னதாக இருந்தாலும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபெவிகால் அப்படின்னா நிறைய க்ளூ இருக்குல்ல, நம்ம அவ்வளோ பார்த்துலாம் யூஸ் பண்ண தேவையில்லன்ட்டு நான் ஸ்லைம் பண்ணுவேன், அது பண்ணுவேன், காலி பண்ணிடுவேன் கடைசியில், அது 45 ரூபீஸ் வேஸ்ட்டு. இது 10 ரூபீஸ் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது, அப்போ வந்துட்டு இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப இதுவாக என்ன சொல்கிறது, சிக்கனமாக யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாகவும் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இல்லை யூஸ் ஆகும். ஆனால் அதான் நான் சின்ன பாட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பாட்டில் நான் வந்துட்டு வச்சுருக்கேன், அது வந்து காலியாக போகிறதுன்றதுனால என்ன அமுக்குனாலும் அது வர மாட்டேங்குது, அது வேறு காலியாக போகிறதுனால தான் வந்துட்டு இந்த பாட்டிலே நான் வந்து வாங்கினேன். இது வந்து 10 ரூபாய் தான், எந்த கடைக்கு போனீங்கனாலும் இந்த குட்டி ஃபெவிகால் 10 ரூபாய் தான், 15 ரூபாயெலாம் கிடையாது, நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கொரியன் ஸ்டேஷனையும் சொன்னேன், கொரியன் ஸ்டேஷனான்னு தெரியாது, பட் வந்துட்டு யூடியூப்பில் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து சென்னையில் வந்துட்டு அந்த கடையில் கிடைக்காத மாதிரி தான் வந்துட்டு இருக்குமே. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த மார்க்கு, இது வந்து ஹவ் ஹவ் மார்க்குன்னு சொல்லுவாங்களே அது கிடையாது இது, பட் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்துட்டு அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா இந்த மாதிரி மார்க்கர்லாம் வச்சுருக்காங்களே அந்த கடையில் அப்படின்ட்டு 3 வாங்கினேன். ஒன்று வந்து 25 ரூபீஸ் நான் சொல்லிடுறேன் இவ்வளோன்ட்டு, அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ ஆக்சுவலாக இந்த 3 கலர் காம்பினேஷன் அது வந்துட்டு நிறைய கலர் இருந்துச்சு, எதை அது வந்து தனித்தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, எதை எடுக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் யோசிச்சு கஷ்டப்பட்டு வந்துட்டு இதை தான் எடுத்தேன். இது ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு எழுதி கூட பார்த்துக்கலாம், அங்கே ஒரு நோட் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எந்த கலர் எப்படி அதை இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த 3 கலர் தான் நான் வாங்கினேன், எல்லோ, அப்புறம் இந்த ஏதோ ப்ரௌனு கிரே ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர், அப்புறம் இது வந்து இது பர்பிள் கலர். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கலரில் வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராடு டிப்பு கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைன் டிப் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னா இந்த பக்கம் திருப்பும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சின்ன இதுவாக. பட் அதே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைலைட் இருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் பார்த்து தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறக்கு இங்கே கூட எழுதியிருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இங்கே ஒரு லைன், அது இங்கே கொடுக்கல. இது மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஹைலைட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருசு பெருசாக தான் இருக்கும், பட் இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சைடு ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம ஏதாவது பென் வச்சு திடீர்னு அசைன்மெண்ட் அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் நிறையா ஷார்ட்ஸில் பார்ப்போன்னால அது கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கொடுக்கல அப்படின்னா ஈஸியாக அதை எடுத்து ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம், ஏன்னா ஒரு சைடு வந்து தின்னாக இருக்குது அதனால் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இது ஸ்பெஷல் கலர்ஸு, இது வந்துட்டு இந்த கலர்லேயே பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் கலர்லேயே டிஃப்ரெண்ட்டு லைட் கலர் டார்க் கலர் இருக்குது, அதில் வந்துட்டு ஷேட் நம்பர்ஸும் இருக்குது. இங்கே நிறையா இருந்துச்சு, செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்க மாதிரி, பஞ்சாக வாங்காமல் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதனால இது வந்துட்டு நான் யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். பாருங்கள் இது 3 கலர்ஸ் தான் நான் வாங்கினது. இது நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், ஒரு இதுவும் இல்லை, 125 ரூபீஸ் தான். இது வந்துட்டு சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸில் ஒரு தனியாக ஒரு ஸ்டேஷனரி கடை குட்டியாக இருக்கும், அங்கே தான் நான் இதெல்லாமே வாங்கினேன். ஓகே, இப்போ நான் இதை பற்றியே ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ மற்றதெல்லாம் டக்குன்னு போய் பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருந்தா, இது வந்துட்டு ஜெல் பாப், ஃப்ளார் ஜெல் பாப் பென்னு, இதுவும் வந்துட்டு அதே கடையில் தான் வாங்கினேன், இதுவும் 10 ரூபீஸ் தான். என்ன நினச்சி கூட பார்க்கல, என்னடா ஜெல் பென் 10 ரூபீஸ் தானா அப்படின்ட்டு. இது ஃப்ளார் பாப் ஜெல்லாம். ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் இது பேஸ்டல் சாண்டில் கலர், அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் கலர், இந்த ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன். இது இந்த 3 கலர் இருந்துச்சு, அது வந்து ப்ளூ கலர் எனக்கு வந்துட்டு பிடிக்கல, அதனால் வந்துட்டு நான் இந்த ஆரஞ்சு கலரும் பிங்க் கலரும் மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இது என்னன்னு தெரியுதவங்களுக்கு. நீங்கள் சில பேர் சொல்லலாம் இங்க் பென்னுன்ட்டு, இல்லை இது இங்க் பென் இல்லை, இது ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தெரியுது அவங்களுக்கு இது என்னன்ட்டு. எஸ் இது பென்சில் தான். இது வந்துட்டு நம்ம அமேசான்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஈவன் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்துருந்தான், அது ஒரு எல்லோ கலர் சம்திங். பட் இதில் வந்துட்டு அங்கே வந்து நிறைய கலர் வெரைட்டி இருந்துச்சு. ஒன்று வந்து 22 ருபீஸ் தான், கேட்டுக்கோங்க, ஒன்று 22 ருபீஸ் தான். இதே அமேசானில் போட்டிங்கன்னா பஞ்சு பஞ்சாக கொடுப்பாங்க, ஏன்னா தனியாக கொடுத்தா அப்படி எதுவும் காசு கம்மியாக தானே இருக்கும், அதனால் பஞ்சு பஞ்சாக கொடுப்பாங்க. இதில் நான் வந்துட்டு லைட் ப்ளூ டார்க் ப்ளூலாம் இருந்துச்சு, ஆனால் என்னென்னு தெரில இதில் பிங்க் அண்ட் பர்பிள் நான் காண முடியிட்டு அப்படியே வாங்கிட்டேன். இதில் வந்துட்டு பார்க்கறக்கு அப்படியே ஒரு இது மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்க் பென் மாதிரியே. இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வரும், பட் இது வந்துட்டு அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளைக்கு வர அந்த பென்சில் தான் இது. இதுக்கு வந்துட்டு ரீஃபில் எங்கே வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது, அது வந்து அமேசானில் தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, இது வந்துட்டு கேட்ரேஜ் போ இங்க் பென்லலாம் இந்த பார்ட் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கேட்ரேஜ் போடுற பார்ட் மாதிரி தான் இருக்கும். இதுவும் அப்புறம் வந்துட்டு இதுவும் ஒரு கேட்ரேஜ், இந்த பக்கம் ஒரு கேட்ரேஜ் தானே போடுவோம். பட் அதுவே இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எரேசர் நம்மளுக்கு நீளமாக கொடுத்துருக்காங்க. இந்த நீளமான எரேசரை வச்சுட்டு எப்படி அழிக்கிறதுன்னு தான் தெரில. ஒருவேளை இது இப்படி குட்டி ஆயிடுச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, எனிவே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பர்பிள் கலரும் நான் வாங்கினேன். இதை பிஞ்சிச்சு, இதை மாட்டிடுறேன் ஒரு நிமிஷம், மாடியாச்சு. இந்த மாதிரி நம்ம இப்படி சுற்றிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நார்மல் மாதிரி நார்மலாக ஒரு பென் மாதிரி ரெடி ஆயிடும். இதில் நான் ரெண்டு கலர் வாங்கினேன், ரெண்டு கலர் ரெண்டு பென் வாங்கினேன், பர்பிள் அண்ட் பிங்க். மேலே டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணு மாதிரி தானே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த புக்கு தான். இந்த புக் ஆக்சுவலாக வந்து பார்க்கறக்கு ஒரு ஜேர்னல் தான் ஞாபகம் இருந்துச்சு. இந்த குட்டி பாப்பா பார்க்கும்போது ஜேர்னல் மாதிரி தான் இருந்துச்சு, சைட் ஓட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது ஜேர்னல் பண்ணுற புக்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஹே, இங்கே பாருங்க, இது எவ்வளோ அப்படின்னா 40 ருபீஸு. ஃப்ரண்ட் டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, பிங்க் கலர் வேறு, அதனால தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் மினி நோட்டு வந்துட்டு நிறைய சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய விஷயம் மைண்டில் தோணும், இது இந்தந்த ரிமைண்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் நிறையா வந்துட்டு யோசிச்சு வச்சேன்னா எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். நான் யோசிச்சுட்டு இப்போ 5 விஷயம் இருக்குது, இல்லை 2 விஷயந்தான் இருக்குது, 2-4 கண்டுபிடிச்சிருவேன், ஆனால் ஒன்று என்னென்னு யோசிச்சே மறந்ததெல்லாம் மறந்து போயிடும். அதனால நான் இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸில் எழுதி வச்சுருவேன். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்துட்டு சில நோட்ஸ்லாம் வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். பட் இந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இல்லை, கிராண்டாக அழகாக இல்லை. பட் இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே கிராண்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பெயிண்ட் பாட்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். நான் 2 பெயிண்ட் வாங்கினேன். இது வந்துட்டு கேமல் பிராண்டோட அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்துட்டு என்ன கலர், டீப் ரோஸ் இது பேர்ல் டீப் ரோஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேர்ல் ஷைனிங் கலர் தான் இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே இப்படி தான் தெரியுது. இது எவ்வளோ அப்படின்னா இது வந்துட்டு 22 ருபீஸ். இது வந்துட்டு ஃபேப்ரிக்கா, கேமல் பிராண்டோட ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்து மெட்டாலிக் கலர்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோரல் சி இது மாதிரி இருக்கும், கோல்டு இது பார்த்தீங்கன்னா கோல்டு இது மாதிரி ஷைனிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு காப்பர் கலர் மாதிரி தான் இருக்குது, மெட்டாலிக் கலர்ன்றதுனால நான் இது வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் அண்ட் பேர்ல் கலர். பேர்ல் கலர்லாம் நான் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல, பட் மெட்டாலிக் கலரில் இதான் ஃபஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொரியன் டேப்பு தான் காமிக்க போகிறேன், பாருங்கள். இது வந்துட்டு சினிமரால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டர்னு நினைக்கிறேன், அந்த டேப் தான் இது. ப்ளூ கலரில் இருந்துச்சு, இது வந்து தனியாக இருந்துச்சு, அது செட்டாக இல்லை, அதனால் இது பார்த்தோன்னே எங்கேன்னு தேடேன் அந்த கடையில் அந்த டேப் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு காணோம், இருந்துச்சுன்னா பிங்க் கலர் வந்து வாங்கியிருப்பேன்.
பட் ப்ளூ கலர் தான் வாங்க முடிஞ்சது. ப்ளூ கலர் தான் கிடச்சிது. சரி, இதுவும் எதுக்கு விடணும்ன்ட்டு வாங்கிட்டேன். பண்ணிதான் இதை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். நடுவில் ஃபியூ டேஸாக நான் வந்து வீடியோ போடலை. ஏன் அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் போடலை. பட் இப்போ வந்துட்டு ஆனுவல் லீவ் வந்துருச்சுன்றதுனால டெய்லியுமே நிறைய வீடியோஸ், நிறைய வீடியோஸ்னால் ரெண்டு வீடியோஸ் வரும், டெஃபினட்டாக ரெண்டு வீடியோஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கி நோட்டு. இது வந்து 50 ருபீஸ். டிரான்ஸ்பரண்ட் இருந்துக்காகவே எவ்வளோ ரூபா போட்டுச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து நியான் கலராமா, நியான் கலர் ஸ்டிக்கி நோட்டாமா டிரான்ஸ்பரண்ட்டு. இங்கே போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு. பட் ஆனால் வந்துட்டு இது க்ரீன் கலரில் இருக்குது. எனக்கு என்னமோ இதை ராத்திரி வந்துட்டு இருட்டில் வச்சோம் அப்படின்னா க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். பட் தெரில, இன்னும் நான் அதை ட்ரை பண்ணல. மேபி ட்ரை பண்ணுவேன் நினைக்கிறேன். இதை வந்துட்டு உங்களுக்கு நான் திறந்து காமிக்கிறேன். இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு குட்டி வீடியோவாக ஷார்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என் சேனல் பிடிச்சிருக்கு, என் சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ நான் அதை என்னோடய நான் போடுற ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்டிங்காக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஆர்டினரியாக பார்த்தோம். சிலது வந்துட்டு கொஞ்சம் கொரியனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு வித்தியாசமானதான். ஸோ அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எரேசர் தான். இதை பார்த்தோன்னே எரேசர்னால நம்பவே முடியல. பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இதை நான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெருசெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் இது தான், கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணல, கட் பண்ணி. இங்கே பாருங்கள், இதில் கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ரெட்டு, பர்பிள், க்ரீனு, ஒயிட்டு, ப்ளூவு, டார்க் ப்ளூ, பிங்க்கு, இந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ரவுண்ட் மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த கலர் பார்க்குறக்கு. இங்கேயும் ஒரு பென்சில் டைப்பில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸில் பார்த்து நான் அந்த இது க்ரையான்ஸுன்னு நினச்சேன். ஆனால் இது ஆக்சுவலி எரேசர். இது வந்துட்டு எரேசர்னு போட்டிருந்த போதும் நான் நம்பலை. பட் வாங்கி பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் இது எரேசர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு மிச்சர்க்க ஸ்டேஷ்னரிஸ் நம்ம கடகடன்னு பார்த்துடலாம், அங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜம்போ, என்ன சொல்கிறது, கரெக்ஷன் டேப் தான். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கொரியன் இது மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், 50 ருபீஸ்னு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் டேப் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலரில் அழகாக ஒரு க்யூட் டிசைன்லாம் போட்டு, ஏதோ ஒரு டெடி பேர் டிசைன் நினைக்கிறேன், இதெல்லாம் போட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த பொருள் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எஸ், இதுதான் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில், ஸ்டேஷ்னரி வீடியோஸ்லலாம் வந்திருக்கும். இதுதான் வந்துட்டு அந்த க்ளூ பென். இந்த க்ளூ பெண்ணை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. நீங்கள் அது கண்டிப்பாக வாங்கணும். ஒன்று வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 32 ருபீஸ். கொஞ்சம் ஓவர் தான் இல்லை, பட் இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்லி, ஐ மீன் ஹேண்ட்லபிளாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் பிங்க் அண்ட் ஆரஞ்சு வாங்கினேன். இதில் இருக்கிறதும் பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர்ஸ் மட்டும்தான். பட் இங்கே ஆக்சுவலாக 20 ருபீஸ் போட்டிருக்காங்க. தண்ணி ஏமாற்றிட்டாங்களோ. ஓகே ஓகே, இன்னும் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேஷனாக தான் இருக்குது, அது இது தான். இது டாம்ஸ் ரீடாக்கபிள் எரேசர் க்ரூப், டாம்ஸ் க்ரூவோட ரீடாக்கபிள் எரேசர். இது வந்து ஒரு பென் டைப்பில் இருக்கும், ரெண்டு ரீஃபில்ஸோடு வருது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே ஒரு ரீஃபில் இருக்குது. மொத்தம் 3 ரீஃபில். குவாலிட்டியான ஒரு பென்னு, ஐ மீன் ஒரு மெக்கானிக்கல் எரேசர் புஷர் சம்திங் பென் மாதிரி டைப்பில். இது வெறும் 25 ருபீஸ். இது செம்மையான வர்த்து. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு எரேசர் டைப்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு இதை நான் வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஒரு டிராயிங் டூல்னே நினச்சி. இது ஆர்டிஸ்ட்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதை கிஃப்ட் பண்ணலாம். அவங்க பர்த்டேக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். பாருங்கள் இது 25 ருபீஸ் தான். ஸோ ஓவரால் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இவ்வளோ தான். பாருங்கள் இவ்வளோ தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.